ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குன்றத்தூர் சமையல். இன்னைக்கு நம்ம குன்றத்தூர் சமையல் சாக்லேட் பிரெட் அல்வா செய்ய போகிறோம். என்றைக்குமே நம்ம ஒயிட் பிரெட் அல்வா சாப்பிட்ருக்கோம், இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக சாக்லேட் பிரெட் அல்வா செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு பிரெட் அல்வா செய்ய 50 கிராம் பால்கோவா தேவை. நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். 1/4 லிட்டர் நான் ஃபுல் பேட் உள்ள மில்க் ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். பால்கோவா நம்ம கடையில் தான் வாங்கணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டிலேயே நம்ம செஞ்சிடலாம். இப்போ நம்ம அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கிட்டக்கே இருந்து மிக்ஸ் பண்ணிக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்மளுக்கு இந்த அளவுக்கு வத்தி வந்திருக்கு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம், இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ சிம்மில் வச்சே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பால்கோவா கொஞ்சம் நிறைய வந்த மாதிரி இருக்கும். நம்ம சுகர் இல்லாத பால்கோவா செய்கிறனால நம்மளுக்கு கொஞ்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஓரெல்லாம் எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்துடுச்சு, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு கொஞ்சம் இருவன பிறகு நம்மளுக்கு கொஞ்சம் பால்கோவா நிறைய வந்த மாதிரி ஆகிடும். நீங்கள் யோசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாலை ஊற்றி நம்ம செஞ்சிடலாமே, எதுக்கு நம்ம பால்கோவா தனியாக செய்யலான்னு. அது நான் வந்து செய்யும்போது சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள் ஆறின பிறகு. இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துடலாம். கொஞ்சம் பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துடலாம். ஆறு பீஸ் பிரெட்டு எடுத்துருக்கிறேன், அதை ஓரெல்லாம் கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆயிலில் பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு பொரிஞ்சா போதும், எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நான் 200 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். 3 ஏலக்காய் மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அதே கப்புக்கு 200 ml தண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு நல்லா கரையட்டும். நீங்கள் ஏலக்காய் மிக்ஸியில் சர்க்கரையோட பொடி பண்ணிங்கன்னா நல்லா அரைஞ்சிரும் ஏலக்காய். நல்லா இந்த அளவுக்கு கரைச்ச பிறகு நான் கொக்கோ பொடி 2 ஸ்பூன் எடுத்துருக்குறேன். உங்ககிட்ட கொக்கோ பொடி இல்லைன்னா சாக்லேட்டு, என்ன டைப் சாக்லேட் கிடைக்குதோ எடுத்துக்கோங்க. நம்ம நல்லா கரைச்சிடலாம், கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. சாக்லேட்டை நல்லா துருவி ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச பிரெட் ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட் பிரெட் அல்வாவுக்கு பாலில் வேக வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியில் தான் வேக வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கலர் மாறாமல் வரும், ப்ரௌன் கலர்லேயே வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு பிரெட்டு அதுலேயே நல்லா ஊறணும். நம்மளுக்கு பிரெட்டு நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெடி பண்ண பால்கோவா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதிகமாக நெய் ஆட் பண்ணாலும் தேக்கட்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பொரிச்சு வச்ச முந்திரி பருப்பும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம்
ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் வெள்ளரி விதை ஆட் பண்ணேன், இன்னும் பத்தலை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெள்ளரி விதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்மளுக்கு இந்த அல்வா சுருண்டு வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் குட்டீஸுங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாக்லேட்டில் பிரெட் அல்வாவான்னு அவங்களே கேட்பாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சாக்லேட் பிரெட் அல்வா இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்து எது இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐட்டனை கிளிக் பண்ணுங்கள்.